ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேரடி நெல் விதைப்பு முறைக்கும் கை நடுக, அதாவது நாற்றாங்கல்ல பிடுங்கி கை நடுக பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி ஆல் அப்படிங்கிற கிளிக் பண்ணுங்கள். அப்போனா தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் அந்த வீடியோவை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். நேரடி விதைப்பு முறைக்கும் கை நடுக, அதாவது நாற்றாங்கல்ல நாற்று பாவி கை நடுக பண்ணுற இதுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நேரடி விதைப்பு மூலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதிக அளவு மேனி கிடைக்கும். கை நடுக வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் குறைவாகவே கிடைக்கும். ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 35-40 முறை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் கை நடுகையில். நேரடி வந்து விதைப்பு மூலம் வந்து பார்த்திங்கன்னா 45-50 வரையே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் நேரடி விதைப்பு முறையில் வந்து. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இவ்வளோதாங்க. மற்றபடி உரம் எல்லாம் வந்து ஒன்றா தான் போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் ஆச்சு நேரடி விதைப்பு விதைச்சு, அது எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். அதில் மொதல் நடவு பார்த்தீங்கன்னா விதைப்பு மூலம், அதாவது நேரடியாக விதைப்பு மூலம் நடுகிற நடுகை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த நெல் நாற்று வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக விதைப்பு மூலம், அதை நெல்லை வச்சு நேரடியாக விதைச்ச நெல் தான் இந்த நெல். கொஞ்சம் கூட கலப்பு இல்லாமல் நெருக்கமாக இருக்குது பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனி வந்து அதிகமாக கிடைக்கும், அதாவது கை நடுகையிலேருந்து இந்த நடுகை வந்து நேரடி விதைப்பு நடுகு வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். உங்களுக்கு நெல் முடை வந்து மேனி வந்து அதிகமாக கிடைக்கும் இது நேரடி விதைப்பு முறையில் பாருங்கள். சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக விதைச்ச ஒரு நடுகு நாற்று. இது வந்து பார்த்தீங்கன்னா விதைச்சி வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள் ஆச்சு. அந்த 45 நாள் பயிரை நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இப்போ கை நடுக ஊனி வந்து பார்த்தீங்கன்னா 20 நாள் ஆச்சு, அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது முறையான நாற்றாங்கல், அதாவது கை நடுக, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இருக்கு பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கை நடுக, அது கையில் ஊன நடுகிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பாக இருக்கும். நேரடி விதைப்புலேருந்து கை நடுக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேனி வந்து கொஞ்சம் அதுலேருந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நேரடி விதைப்பு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கிடைக்கும் மேனி. இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இவ்வளோதாங்க. இதையும் நான் வீடியோவில் காமிக்கிறேன், வீடியோவில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேரடி நெல் விதைப்புக்கும் கை நடுகிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தாச்சு. வீடியோ பார்த்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.